ஹாய் கைஸ், இப்போ பார்க்க போகிற படம் வந்து படம் கிடையாது, ஒரு சீரியஸ். சுட்ஸ்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரியஸ். பட் இந்த சீரியஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ரூல் என்ன அப்படின்னா வந்து, நீங்கள் இந்த கதைக்குள்ளே போகணும், இது கதையை அடாப்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து உள்ளே இருக்க ஒரு ஃபன் எலிமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு புரிய வரும். இல்லைன்னா வந்து ஏன் பேசுகிறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்கிற மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம இந்த ஃபகட் பாஸ் படம் பண்ணியிருப்பார்ல, துபாயில் வச்சு இப்படி ஃபோன்லேயே ஹேக் பண்ணி ஃபோன்லேயே என்னென்ன செக் பண்ணுற வரைக்கும் ஒரு டிஸ்பிளே இருக்கும், அதில் சேட் பண்ணிருப்பாங்க, அதை பேஸ் பண்ணியே ரெண்டு கதையெல்லாம் வரும் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி பேஸான கதை தான் எதுவுமே. இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டெக்னாலஜி பேஸ் பண்ண வச்சுக்கோங்க. இன்றைக்கி எடுத்தால் ஒரு படம் எப்படி இருக்கும், சோசியல் மீடியோட பவர் காமிக்கிற மாதிரி ஒரு கதை. டேரக்டர் யார் கேஸ்டன் பார்த்துட்டு கதைக்குள்ளே போகலாம். டேரக்டர் யார் அப்படின்னா சிமர்பிரீத் சிங். கேஸ்டன் பார்க்கும்போது ஒரு அஞ்சு யங்ஸ்டர்ஸு, அப்புறம் ஒரு சேரைடுங்க சொல்ல மாட்டேன், தன்யா, வருண், மஞ்சோத், அப்புறம் கடைசியாக தீக்ஷா. ஓகே, ஸோ கதை என்ன மாதிரி கதை அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஆள் யூடியூபர் சரிங்களா, இன்னொரு ஆள் வந்து நெட்டை எதுக்கு யூஸ் பண்ணுவான்னா பலானா பலான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி மொத்தம் அஞ்சு பேர் நெட்டை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இது அஞ்சு பேருங்கிறதுல ஒரு கொலைடிங் நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. ஒரு க்ரைம்னு சொல்லலாம், ஒரு கொலை அந்த மாதிரியும் சொல்லலாம், ரெண்டு ஒன்று தானே. ஓகே, ஸோ இதை எப்படி இவங்க இன்டலைட் ஆனாங்க, இது இவங்க எப்படி ஜஸ்டிஸை நிலைநாட்டினாங்க, இது எப்படி மாட்டிக்கிட்டேன்னு வெளியே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி செம்ம ஃபன்னாக போகும். இதை ஃபேமிலியோடு பார்க்க முடியுமானா, கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா சில இதெல்லாம் அடல்டேட்டடாக வரும். ஸோ அதனால் ரெண்டு மூணு எபிசோடா, முதல் எபிசோட் பியூர் யூ மாதிரி இருக்கும், செகண்ட் எபிசோடெலாம் பியூர் ஏ மாதிரி இருக்கும், அப்புறம் யூபி ஏ மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மாதிரி மிக்ஸ்டாக கனெக்டடாக வச்சுக்கோங்களேன். பட் நம்ம பசங்களாம் ஒரு அஞ்சாறு பசங்க சேர்ந்து பார்க்குறோம், இல்லை காலேஜ் ஒரு கேங்கோடு பார்க்குறோம் அப்படின்னா, ஒர்த்தான சீரீஸு. சோசியல் மீடியாவை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பையன்லாம் யூடியூபராக வருவான், நம்மளும் அப்படி ஆகும்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்தோம். இப்போ பார்க்குற வேலையே வேறு, பட் பழைய வேலை வர மாதிரி தெரில. ஓகே, ஸோ இதே மாதிரி நல்ல ரிவ்யூ வந்து பார்ப்போம். அப்புறம் சேனலோட அப்டேட்ஸ்லாம் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக சேனல் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நல்ல ரிவ்யூவோடு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டடபாய்.